ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிண்டிகேட் பேங்க்கில் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த 2019 வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், ஏஜ் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, இப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கடைசி வரையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இது எந்த மாதிரி போஸ்டிங்ஸ், இது வந்து டெம்பரரி ஜாபா பெர்மனன்ட் ஜாபா அப்படிங்கிற பார்ப்போம். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் மே 8ஆம் தேதியிலேருந்து சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் வந்து மே 22. ஸோ இதில் வந்து இந்த நேம் ஆஃப் த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6 விதமான போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் போஸ்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக ஃபீல்டு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில், சர்டிஃபிகேட் எதிக்கல் கேக்கர், சைபர் ஃபாரன்சிக் அனலிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஸ்கேல் வந்து உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2 கொடுத்துருக்காங்க. வேகன்சியும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்லேயும் நம்பர் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 14 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இந்த உங்களுக்கு 14 வேகன்சி வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரினா யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இந்த லாஸ்ட்டாக மேனேஜர் ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஓபிசி கேட்டகரியில் ஒரு வேகன்சி வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்ப்போம் ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன். அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரியிலே நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன், அதாவது உங்களோட வருட வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ தென் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 கொடுத்துருக்காங்களே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆனுவல் வந்து 7 லேக் மேலே இருக்கும், செகண்ட் ஸ்கேலுக்கு வந்து 9 லேக் மேலே இருக்கும். அதாவது 7.79 லேக்ஸ் 9.76 லேக்ஸ் இருக்கும். ஸோ அதர் அலவன்ஸும் இருக்குது உங்களுக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் ஆனுவல் மெடிக்கல் எய்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸோ அதர் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ப்ராபபேஷன் அண்டு கன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட ஜாப் வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், ஆனால் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் 1 இருக்கிறவங்களுக்கு 2 இயர்ஸ் கழித்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் 2 இருக்கிறவங்களுக்கு 1 இயர் கழித்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மனன்ட் ஜாப் தான், இது டெம்பரரி ஜாப்லாம் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பேங்க்கில் வந்து எந்த பேங்க்கில் ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போஸ்டிங்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங்னாலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அது எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டினியூஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிடுவோம், ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் உங்களுக்கு ஏஜ் வந்து மினிமம் 20 மேக்ஸிமம் 30 கொடுத்துருக்காங்க. அடுத்து பட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இருக்கும், எஸ்சி எஸ்டி ஓபிசி. ஸோ அஸ்பர் எஸ்சி எஸ்டின்னு என்ன 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசினா 3 இயர்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பர்டிகுலராக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது மேனேஜர் போஸ்டிங்னால கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க, எது ரிலேட்டடாக இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக அப்படின்னு. ஸோ அதனால் இந்த 6 போஸ்டிங்ஸும் வந்து உங்களுக்கு இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பாருங்கள். ஸோ இது பொறுத்தவரை உங்களுக்கு பிடெக் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக முடிச்சிருக்கிறவங்க வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபீல்டு வந்து சர்டிஃபைட் எத்திக்கல் கேக்கர் கொடுக்கறனால அந்த சர்டிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதனால் அதை எடுத்து பாருங்கள். சில போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு போட்டுருப்பாங்க. இது வந்து பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில், அல்லது நீங்கள் பிசிஏ எம்சிஏ முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பர்டிகுலராக இந்த போஸ்டிங்க்கு. ஸோ இந்த போஸ்டிங் உங்களுக்கு பொறுத்தவரை ஏஜ் வந்து மினிமம் 25 மேக்ஸிமம் 35 கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபீல்டில் தான். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பர்டிகுலராக ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் வந்து ஜாப் ப்ரொஃபைலும் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் கிளியராக நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஓகே, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இருக்கும். ஸோ அந்தனா அந்த உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு அந்த ஃபார்மட் இருக்கும், அந்த ஃபார்மட் அவைலபிள் ஆன் பேங்க் வெப்சைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஓபிசினா நீங்கள் நான் கிரீமி லேயர் அந்த இது தான் இது பண்ணணும், ஏன்னா நான் கிரீமி லேயர் மட்டும்தான் ரிசர்வேஷனில் வருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த எஸ்சிஎஸ்டி ஓபிலி ஓபிசி இடபிள்யூஎஸ்னால் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி, அதெல்லாம் நீங்கள் எந்த அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பொறுத்தவரையா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அண்டு அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ டிபெண்டிங் ஆன் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்டை பொறுத்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 50%, அதர் எஸ்சிஎஸ்டி டிசபிலிட்டி இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு 45% கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ ஃபைனல் பண்ணல அப்படின்னா அதை மெரிட் லிஸ்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மூணு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்து போவாங்க. ஸோ அதுதான் ஆஃப்டர் அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு என்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் கேரக்டர் கேஸ்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் உங்களோட பேங்க் வெப்சைட்டில் வந்து இந்த சிண்டிகேட் பேங்க் இருக்குல்ல அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மட் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன்டு காப்பி அதை ஸ்கேன் பண்ணி மெயில் அடிக்க அனுப்பணும். அது எப்போ அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு May 22 முன்னாடி நீங்கள் அனுப்பி ஆகணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அதனால் இதை கிளியராக பாருங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நோட்ஸ் இம்பார்ட்டன் நோட்ஸ் என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிளியராக படித்து பார்த்ததுக்கப்புறமா அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. அதனால தான் கடைசி வரையும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மற்ற காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தான் வரும். உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாலும் சரி இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணாலும் சரி எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ அதனால் வேலிட் மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அதுதான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இது பண்ணுங்கள். ஆஃப்டர் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதை மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கிளியராக பாருங்கள். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ முக்கியமாக நம்ம சேனலாக முக்கியமாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட் அப்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்பளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உடனுக்குடன் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.